தனுசு ராசி. மூலம் 1 முதல் 4 நட்சத்திர பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 நட்சத்திர பாதங்கள், உத்திராடம் 1 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தை உள்ளடக்கிய இந்த தனுசு ராசினருக்கு இந்த 2022 ஆண்டுல எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பு முனைகளையும் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்ன நாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3 இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்துல, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். உங்களுடைய ராசியில, உங்களுடைய லக்னத்துல பாத்தீங்கன்னா 9 பாக்யாதிபதி அமர்ந்திருக்கார். கூட வந்து லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலே அமர்ந்திருக்கு. அந்த குரு பகவானுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 11 இடமான லாபஸ்தானத்தின் மீது பதிவுகின்ற காரணத்தால இந்த வருடத்தினுடைய முதல் நாளே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதே சமயத்தில் தடைபட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. அதே சமயத்தில் உங்களுடைய தைரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும், அதாவது ஒரு புதிய உத்வேகத்தாலும் வெற்றிகரமாக தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் சொன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கமே பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்திலேயே விழுகிறது. அந்த கன்னியா லக்னம் என்பது உங்களுடைய 10 இடம், அதாவது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்தினுடைய லக்னத்திலே, அதாவது புதனுடைய ஆதிக்கத்திலே இருக்கிறதுனாலும் இந்த வருடத்தினுடைய தொடக்கம் புதன் வந்து உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில புதிய உத்வேகத்துடன், அதாவது ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானுடன் வகுத்து திறம்பட செயலாற்றி ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். அப்ப எத்தகைய நெருடல்கள் இருந்தாலும், எத்தகைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த தனுசு ராசிக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லணும். அப்ப 2 இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது இந்த வருடத்தினுடைய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி, அதாவது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றும் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய தனம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலை, மந்த நிலை எல்லாம் மாறி பொருளாதாரத்தில் ஒரு படி மேலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கும். அப்ப குடும்பத்தில், அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை, குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் இணைக்கக்கூடிய நிலை, அதாவது தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்தியாக இருக்கும். கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை, தேக்க நிலை எல்லாம் மாறப்போகிறது. அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. சகோதர சகோதரிகள் இருந்து வந்த அனைத்து விதமான பிணக்குகள் எல்லாமே தீரப்போகிறது. குடும்பத்தில், அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயத்துல மந்த நிலை, தேக்க நிலை, அல்லது பணம் கொடுத்து ஏதாவது இடத்துல லாக்கா இருந்தாலும் அந்த பணம் ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பு. அப்ப தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் என்று சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சை மூலதனமாக செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை வகையான தொழில்கள் மூலம் இருந்து ஒரு நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் இந்த டீச்சிங், சொல்லிக் கொடுத்தல் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து செயல்படுகிறீர்களோ அந்த காரியம் எல்லாமே சக்சஸ் ஆக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் லக்ன நாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் போய் வலுவாக இருக்க போகிறது. அப்போ உங்களுடைய சுகங்கள் பெருக போகிறது. ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அத்தனை வகையான அந்த சுகஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அப்போ ஒரு நிலம், இதுவரைக்கும் ஒரு நிலம் வாங்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிலம் சிறப்பாக அமையும். அல்லது ஒரு வீடு கட்டி ஒரு பாதியில நிக்குது, ஒரு கட்ட முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் அது கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பு. இல்ல ஒரு லோன்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது லோன் கிடைக்கல, லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது தாயின் மூலமாக ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய நிலை. தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது குறைபாடு இருந்தாலும், பாதிப்பு இருந்தாலும் அது சரியாகக்கூடிய நிலை. அல்லது தாயின் மூலமா கருத்து வேறுபாடு இருந்து பிரிந்து, தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய நிலை. சோ அத்தனை சுகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்துல அந்த குருவு சம்பந்தப்பட்ட, அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், தங்கத்துல அந்த ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். 5 குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பஞ்சம ஸ்தானாதிபதி, குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அந்த குழந்தை காரகனும் இந்த வருடம் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால குழந்தையினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்ப குழந்தையினுடைய பிறப்புல பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அல்லது தடை ஏற்பட்டவர்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய நிலை. பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்த தடையா இருந்தவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய வீட்டுல மரலை சத்தம் கேட்கக்கூடிய
ஒரு அற்புத ஆண்டாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லாமல் இருந்தது, அதாவது நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா உங்களை படித்த படிப்புக்குண்டான உங்களுடைய தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ பெரியவர்களாக இருந்தால் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் பலனுக்கு ஏற்ப, அதாவது தொழில் சார்ந்த விஷயத்திலும் அபிவிருத்தி சார்ந்த விஷயத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சி, அல்லது பெற்றோர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் குழந்தையின் மூலமாக பெற்றோர்களுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமைய போகுது. அதே சமயத்தில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் வந்து அமர இருக்கிறது. அப்போ ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால குழந்தைகள் வெளிநாடு செல்லணும் அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கணும் என்று நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த வருடம், இந்த 2022 பாத்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அற்புத ஆண்டாகத்தான் உங்களுக்கு அமைய போகிறது. அதே சமயத்தில் கேது பகவான் 11 இடத்தில் வந்து அமர்கிறது, லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்தி, வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு திருப்தியாகத்தான் இருக்க போகிறது. இதுவரையில் ஒரு நல்ல படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில நல்ல ஒரு தடைகள் இருந்தது அல்லது உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கல, நான் செஞ்ச வேலைக்குண்டான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, என்னை வந்து புரிஞ்சு கொள்ளல, எங்களுடைய மேலதிகாரிகள் பல அழுத்தத்தை கொடுத்தார்கள், இந்த வருடம் வேலையில உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நிலை, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் அல்லது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்ற அப்படின்னா, புதன் பகவான் 7 10 புதன் பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், 1 2 3 4 இடங்கள் வந்து நல்ல வலுப்பெற்று இருக்கிறதுனாலையும், அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10 ஆகிய அந்த இடங்களை பார்வை செய்வதால உங்களுக்கு பல வழிகள் இல்ல, தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து 8 என்கின்ற அட்டமஸ்தானம், வலி வேதனை தூக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல பதிவதால பல வழக்குகள் இருந்தது, அல்லது நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இருந்தது, அதுக்கான வழக்கு நிலுவையில் இருக்கு, தீர்ப்பு இல்லை அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையோ அல்லது முடிவுக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை தொழில்ஸ்தானத்தின் மீது பதிவதால தொழில நல்ல ஒரு ஏற்றங்கள், இன்னொரு தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருந்தா கூட சைடுல இன்னொரு தொழில், அதாவது உங்களுடைய அனுபவத்தால உங்களுடைய பேச்சால அல்லது பணத்தை மூலதனமாக போடாமல் செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதே சமயத்தில் குருபகவனுடைய பார்வை 11 இடமான லாபஸ்தானத்தின் மீது பதிவதால, அதாவது இந்த மாதத்து, அதாவது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம் மிகுந்த ஒரு ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது. சோ ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியாலும், இந்த ராகுகேதுக்களுடைய அற்புத பெயர்ச்சியாலும், அதே சமயத்துல உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2.5 பாத்தீங்கன்னா 3 இடமான முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று அமர்கின்ற காரணத்தாலும் இந்த வருடம் தனுசு ராசினருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பும், தனத்துல பெருகக்கூடிய அமைப்பும், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், இதுவரைக்கு திருமணத்துல பல தடைகள் இருந்தது, தடைபட்ட திருமணங்கள் எல்லாமே சக்சஸ் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு 2 திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும், காதல்ல இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு தருணமும், தகப்பன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாகப்பிரிவினை சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது தனுசு ராசினருக்கு பல விதத்திலும், குடும்பம் சார்ந்த விஷயத்திலும், தனம் சார்ந்த விஷயத்திலும், சுகம் சார்ந்த விஷயங்கள், அசையும் சொத்துக்கள், அசையாம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலையிலும், தொழில அபிவிருத்தி, இன்னொரு தொழில் செய்யக்கூடிய தன்மையும், லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்போ நான் இதுவரைக்கு சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். இன்னும் துல்லியமான பலன்கள் வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், அதாவது சுய ஜாதகத்தில் இந்த சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார், எந்த மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த வகையான டிகிரியில இருக்கார், இப்ப கரண்ட்ல என்ன தசை நடக்கிறது, புத்தி நடக்கிறது, அந்தரம் நடக்கிறது, சூட்சமம் நடக்கிறது, புத்திநாதன் தசாநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2022 ஆண்டுல சொந்த தொழில், சுய தொழில் செய்யக்கூடிய அந்த விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கின்ற பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், படித்தவுடன் எப்ப நமக்கு வேலை கிடைக்கும், வேலையில எப்ப இடமாற்றம் கிடைக்கும், அதுக்கான ப்ரமோஷன் எப்ப அமையும், எப்ப நம்ம வீடு கட்டக்கூடிய அமைப்பு, எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்ப இந்த வருடத்துல திருமணம் நடக்கும், இது போன்ற துல்லியமான. தனுசு ராசி மூலம் 1-4 பாதங்கள், பூராடம் 1-4 பாதங்கள்,
உத்திராடம் ஒன்று ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தை உள்ளடக்கிய இந்த தனுசு ராசினருக்கு இந்த 2022 ஆண்டுல எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பு முனைகளையும் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3 இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்துல, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். உங்களுடைய ராசியில உங்களுடைய லக்னத்துல பாத்தீங்கன்னா 9 பாக்யாதிபதி அமர்ந்திருக்கார். கூட வந்து லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலே அமர்ந்திருக்கு. அந்த குரு பகவானுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 11 இடமான லாபஸ்தானத்தின் மீது பதிவுகின்ற காரணத்தால இந்த வருடத்தினுடைய முதல் நாளே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதே சமயத்தில் தடைபட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. அதே சமயத்தில் உங்களுடைய தைரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும்